அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இயல் மூன்றில் கற்கண்டில் சுட்டை எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படிங்கிற இலக்கணத்தை தான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். போன வகுப்பில் சுட்டை எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இந்த வகுப்பில் நம்ம வினா எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தான் பார்க்கலாம். பாருங்கள், வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறதுல 247 வகையான எழுத்துக்கள் தமிழில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இதில் எல்லா எழுத்துக்களையும் நம்ம வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறதில்ல, சில எழுத்துக்களை மட்டும்தான் நம்ம வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா, வினா பொருளை தரும் எழுத்துக்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் எத்தனை 247 வகையான எழுத்துக்களில் வந்து குறிப்பிட்ட எழுத்துக்கள் மட்டும்தான் நமக்கு என்னாகும் அப்படின்னா வினா எழுப்பக்கூடிய வகையில் எழுத்துக்கள் இருக்கும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வினா எழுப்பக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே வந்து சொல்லோட முதலில் தான் இருக்குமா இல்லை இறுதியில் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மொழியினுடைய முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ எந்தெந்த எழுத்துக்கள்லாம் வந்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5 எழுத்துக்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏ பாருங்கள், ஏ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மொழியினுடைய முதலில் வருபவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மொழியோட முதலில் வருபவை அப்படின்னா ஏ, யான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஏ அப்படின்னா எங்கு, யானா யாருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏங்கிறது நம்ம என்ன அப்படின்னு பயன்படுத்துவோம். யா அப்படின்னா யார். இது மாதிரி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த முதல்ல இந்த எழுத்துக்களை வைத்து தான் நம்ம வினா உருவாகும். என்ன அப்படிங்கும் பொழுது ஏன் அப்படிங்கிற இடத்தை பயன்படுத்தி தான் நம்ம என்ன அப்படின்ட்டு வினா எழுப்புகிறோம். யார் அப்படிங்கும் பொழுது யா அப்படிங்கிற அந்த எழுத்தை பயன்படுத்தி தான் நம்ம என்ன செய்கிறோம், வினா எழுப்புகிறோம். அப்போ ஏவும் யாவும் சொல்லோட முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள். அடுத்து மொழியின் இறுதியில் வருபவை. மொழி அப்படின்னாவே சொல் அப்படின்ட்டு பொருள். சொல்லோட இறுதியில் வரக்கூடிய எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா ஆ, ஓ. அப்போ ஆ அப்படிங்கிற எழுத்தும் ஓங்கிற எழுத்தும் சொல்லோட இறுதியில் வந்து இது மாதிரி உயிரெழுத்துக்கள் இடம்பெறாதே. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா தனியாக இடம்பெறாது. உயிரெழுத்துக்கள் எப்பொழுதுமே வந்து சொல்லோட இறுதியில் வந்து தனி எழுத்துக்களாக இருக்காது, மெய்யெழுத்துக்களோடு இணைந்து உயிர்மெய் எழுத்துக்களாக இடம்பெறும். பாருங்கள், பேசலாமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேசலாமா அப்படிங்கிறதோட சொல்லோட இறுதி எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா மா. மா அப்படிங்கிற எழுத்தை நம்ம பிரித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இம்மு குட்டல் ஆ. அப்போ இந்த இடத்துல ஆ அப்படிங்கிற எழுத்து என்னாகாது, தனித்து வராது. அப்போ மெய் எழுத்துக்களோட சேர்ந்து நமக்கு என்ன எழுத்தாக வந்திருக்குது, உயிர்மெய் எழுத்தாக வந்திருக்கு. அடுத்து தெரியுமோ, அப்போ மோ அந்த சொல்லோட இறுதியில் அப்போ என்ன எழுத்துனா மோ அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு. மோவை பிரித்தோம் அப்படின்னா இம்மு குட்டல் ஓ. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆ, ஓ அப்படிங்கிற இந்த உயிரெழுத்துக்கள்லாம் வந்து தனியாக உயிரெழுத்துக்களாக வராது, உயிர்மை மெய்யெழுத்துக்களோடு இணைந்து உயிர்மை எழுத்துக்களாக சொல்லோட இறுதியில் வரும். அடுத்து மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை. ஒரு மொழிக்கு முதலிலும் வரும், இந்த எழுத்துக்கள் கடைசியிட்லேயும் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த எழுத்து அப்படின்னா ஏ அப்படிங்கிற எழுத்து. அப்போ சொல்லோட முதல் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன் அப்படிங்கிறதுல ஏ அப்படிங்கிறது முதல் வந்துருச்சு. நீ தானே, நே அப்படிங்கிறத பிரித்தோம் அப்படின்னா இன்னு குட்டல் ஏ. அப்போ மொழியோட முதலிலும் இறுதியிலும் வரும் எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா ஏவும் ஏ மட்டும்தான். அப்போ நம்ம வினா எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், வினா பொருளை தரக்கூடிய எழுத்துக்களை வந்து வினா எழுத்துக்கள்னு பார்த்துருப்போம். இதில் வினா எழுத்துக்கள் 5, ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இந்த 5 எழுத்துக்கள் வந்து ஏவும் யாவும் சொல்லோட முதலில் மட்டும் வரும். அடுத்து சொல்லோட இறுதியில் வந்து ஆவும் ஓ அப்படிங்கிற எழுத்து இடம்பெறும். சொல்லோட முதலிலும் இறுதியிலும் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ அப்படிங்கிற எழுத்து. அடுத்து நம்ம சுட்டெழுத்துக்களை போலவே வந்து வினா எழுத்துக்கள்லேயும் வந்து அகவினா, அடுத்து என்னென்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா புறவினா அப்படின்ட்டு பிரிச்சிருப்பாங்க. அக அப்படின்னாவே நம்ம உள்ளே அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ அகவினா அப்படின்னா வினா எழுத்துக்கள் வந்து சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது அகவினா எனப்படும். இந்த இடத்துல பாருங்கள், எது, யார், ஏன் இந்த சொற்களை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய எது அப்படிங்கிறதுல வினா எழுத்து என்னது ஏ, யார் அப்படிங்கிறதுல வினா எழுத்து என்னது யா, ஏன் அப்படிங்கிறதுல வினா எழுத்துன்னு பார்த்தோம்னா ஏ. இப்போ இந்த வினா எழுத்துக்கள் ஏ, யா, ஏ இந்த வினா எழுத்துக்களை எல்லாம் நீக்கிட்டோம் அப்படின்னா மற்ற எழுத்துக்கள் நமக்கு என்ன ஆகாதுன்னா பொருளை தராது. அப்போ இந்த வினா எழுத்துக்கள் என்ன செய்யுது, அந்த சொல்லோட உள்ளிருந்து தான் நமக்கு பொருளை தருது. அப்போ இந்த சொல்லோட உள்ளிருந்து நமக்கு பொருளை தர மாதிரி இருந்துச்சு வினா எழுத்துக்கள்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அகவினா அப்படின்ட்டு சொல்கிறோம். அடுத்தது
புறவினா. புறவினா அப்படின்னா பாருங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதே மாதிரி வினா புறம் அப்படின்னாவே வெளியே அப்படின்ட்டு பொருள். அப்போ வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருமானால் அஃது புறவினா எனப்படும். பாருங்க அவனா, அடுத்தது வருவானோ. இந்த சொற்களில் இருக்கக்கூடிய அவனா அப்படிங்கிறதுல இறுதி எழுத்து நா, நாவை பிரித்தோம் அப்படின்னா இன்னு குட்டல் ஆ அப்படின்னு சொல்லலாம். வருவானோங்கிறத சொல்லல, நோ அப்படிங்கிற எழுதி எழுத்தை பிரித்தோம் அப்படின்னா இன்னு குட்டல் ஓ. இப்போ ஆங்கிற எழுத்தையும் ஓங்கிற எழுத்தையும் நிற்கிட்டோம் அப்படின்னா அவன், அடுத்தது வருவான் அப்படிங்கிற நமக்கு பொருளெல்லாம் கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடிய வினா எழுத்துக்களை நீக்கணும் அப்படின்னாலும் நமக்கு என்ன ஆகும்னா பொருள் கிடைக்கும். இது மாதிரி இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா புறவினா அப்படின்ட்டு சொல்கிறோம். வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது வினா பொருளை தரக்கூடிய எழுத்துக்களை நம்ம வினா எழுத்துக்கள்னு சொல்கிறோம். வினா எழுத்துக்கள் வந்து 5 எழுத்துக்கள் இருக்குது. இதில் ஏவும் யாவும் சொல்லோட முதலில் வரும், ஆவும் ஓவும் சொல்லோட இறுதியில் வரும், ஏன் அப்படிங்கிற எழுத்து வந்து சொல்லோட முதலிலும் வரும் இறுதியிலும் வரும். அகவினா அப்படின்னா அங்கே சொற்கள் என்ன ஆகுதுன்னா வினா எழுத்துக்களை நீக்கினால் வந்து மற்ற எழுத்துக்களுக்கு பொருள் கிடைக்காமல் அகத்தே இருந்து வினா பொருளை தந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து அகவினா அப்படின்ட்டு சொல்கிறோம். புறவினா அப்படின்னா அந்த சொல்லினுடைய புறத்தை அந்த எழுத்துக்களை நீக்கினாலும் என்ன ஆகுனா நமக்கு பொருள் கிடைக்கும். அது மாதிரி வரதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா புறவினா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கற்பவை கற்ற பின் அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செழியன் துணிக்கடைக்கு சென்றான், விற்பனையாளர் ஒருவரிடம் ஆயத்த ஆடைகள் பகுதி எங்கு உள்ளது என்று வினவினான். யாருக்கு ஆடை வேண்டும், உனக்கா பெரியவர்களுக்கா என்று கேட்டார் விற்பனையாளர். ஏன் அப்படி கேட்கிறீர்கள், சிறுவர்களுக்கான ஆடைகள் இல்லையோ என என்று வினவினான். நீ கேட்பது உன் அளவுக்குரிய ஆடைதானே, அதோ அந்த பகுதியில் இருக்கிறது என்றார் விற்பனையாளர். இந்த பத்தியில் இருக்கக்கூடிய வினா சொற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன சொற்களை நம்ம வினா சொற்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கு, அடுத்தது யாருக்கு, அடுத்தது உனக்கா, அடுத்தது பெரியவர்களுக்கா, அடுத்து ஏன், அடுத்தது இல்லையோ, அடுத்து ஆடைதானே. இதெல்லாம் வந்து இந்த பத்தியில் இருக்கக்கூடிய வினா சொற்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்து மதிப்பீடு பார்க்கலாம் பாருங்கள். என் வீடு கேட்டிருக்காங்க, அது அங்கே. இதில் ரெண்டில் எது போட்டோம் சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த சுற்றுலத்துக்குலாம் என் வீடு அங்கே உள்ளது. அடுத்தது தம்பி, இவர் இங்கே வான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா இங்கே வான்னு சொல்லலாம். அடுத்தது நீர், அது எங்கேன்னு சொல்லியிருக்காங்க, எங்கே தேங்கி இருக்கிறது. அடுத்தது யார், அவர் தெரியுமா. அடுத்து உன் வீடு எங்கே அமைந்துள்ளது, என் வீடு அங்கே உள்ளது, தம்பி இங்கே வா, நீர் எங்கே தேங்கியிருக்கிறது, யார் அவர் தெரியுமா, உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. இதெல்லாம் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். மீண்டும் அடுத்த வகுப்பில் வேற ஒரு பகுதியை பார்க்கலாம். நன்றி.